கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மூத்த குடிமக்களின் மருத்துவ சிகிச்சை தொடர்பான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கொரோனா தொற்று அறிகுறிகள் தென்பட்ட பத்து நாட்களுக்குள் தொற்றின் தாக்கத்தை பொறுத்து அவர்களுக்கு ஆக்ஸிஜன் மற்றும் ரெம்டெசிவிர் மருந்துகளை வழங்க அவசர கால அடிப்படையில் பரிந்துரை செய்வது குறித்து முடிவு செய்யப்படும் என்று சுகாதார அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை எய்ம்ஸ் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் கொரோனா தொற்றுக்கான தேசிய பணிக்குழு மற்றும் கண்காணி குழு ஆகியவை இணைந்து வகுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு உடைய மூத்த குடிமக்களுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படாதவர்களுக்கும் வீட்டிலேயே சிகிச்சை பெறுவோருக்கும் ரெம்டெசிவிர் மருந்து பரிந்துரைக்கப்பட மாட்டாது என்று அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது